வணக்கம், நான் கிருஷ்ணராஜ். கிராவிட்டி டிராக்டர், பொதுவாக டிராக்டர்னால் நமக்கு தெரியும், ஒரு நிலத்தில் விவசாயத்துக்கு உகந்ததாக அந்த நிலத்தை மாற்றுறதுக்கு, அந்த நிலத்தில் ஒரு டிராக்ஷனை ஏற்படுத்தி அது செம்மைப்படுத்துறதுக்கு பயன்படுத்தக்கூடிய கருவியினுடைய பெயர் டிராக்டர். ஆனால் கிராவிட்டி டிராக்டர்னால் அப்போ கிராவிட்டியை புல் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸா? இது ஏதாவது எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் சம்மந்தப்பட்டதா? நோ, டெஃபினெட்லி நோ. இதில் சயின்ஸ் ஃபிக்ஷனுக்குலாம் இடம் இல்லை. பொதுவாக ஒரு விண்கல் வந்து பூமியில் மோதுது அப்படின்னா என்ன மாதிரியான ஒரு இம்பேக்ட் அது ஏற்படுத்தும்? கடைசியாக டைனாசர்கள் அழிந்தப்போ நடந்த ஒரு விண்கல் மோதலில் தான் மிகப்பெரிய ஒரு பேரழிவை பூமி சந்திச்சுது. அது ஒன் ஆஃப் தி எக்ஸ்டிங்ஷன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமும் நித்தம் தினமும் சில அளவுகளில் மாறுபட்ட விண்கல்கள் பூமியை நோக்கி வந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த ஆப்ஜெக்ட்ஸை நியர் எர்த் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நியர் எர்த் ஆப்ஜெக்ட்ஸை தடுக்கிறதுக்காக நியோ ஷீல்டு, அதாவது NEO, நியர் எர்த் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த நியர் எர்த் ஆப்ஜெக்ட்ஸை நம்ம எர்த்தில் கொள்ளைடு ஆகாமல் இல்லை எர்த்தினுடைய அட்மாஸ்ஃபியருக்குள்ளே அது என்டர் ஆகாமல் தடுக்கிறதுக்காக நியோ ஷீல்டு அப்படிங்கிற பேரில் நாசா, ISRO, ஜாக்ஸா, அதாவது ஜாப்பனீஸ் ஸ்பேஸ் ஏஜென்சி, யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி, இவங்க எல்லோரும் சேர்ந்து மெயினாக அதனுடைய கான்ட்ரிபியூஷன் வந்து ஃபண்டட் பை யூரோப் அப்படின்னு சொல்கிறாங்க, யூரோப்பியன் யூனியன், EU. ஸோ இவங்களுடைய முயற்சியில் ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்ட் வந்து போயிட்டுருக்கு. அதை பற்றின ஒரு சின்ன வீடியோ தான். அதில் இருக்கக்கூடிய ஒரு எலமெண்ட்டை பற்றி தான் நம்ம பேசுகிறோம். இந்த கிராவிட்டி டிராக்டர் அப்படிங்கிற டாபிக் அதுதான் பேச போகுது. பொதுவாக நம்ம பார்த்துருப்போம், எர்த்தை வந்து ஒரு அஸ்ட்ராய்டோ ஒரு மெட்ராய்டோ வந்து மோதப்போகுது அப்படின்னா நிறைய பார்த்துருப்போம். ஹாலிவுட் மூவிஸாக இருந்தால் நாசாவினுடைய முன்னாள் பைலட் வந்து அதை காப்பாற்றினார், பூமியில் மோதாமல் அதை வந்து ஒரு காப்பாற்றின மாதிரி ஒரு ஸ்டோரி அமைக்கப்பட்டிருக்கும். தமிழில் கூட நம்ம பார்த்துருக்கோம், டிக் 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 மாதிரியான சயின்ஸ் ஃபிக்ஷன் படங்களில் இதை காமிச்சிருப்பாங்க. அந்த விண்கல்லை வந்து மல்டிபிள் பீசஸாக பிளாஸ்ட் பண்ணி பூமி மேலே மோதாமல் அதை நம்ம காப்பாற்றின மாதிரி ஒரு ஸ்டோரி அமைச்சிருப்பாங்க. இந்த மாதிரியான டெக்னிக்ஸ், அதாவது இதில் மூணு வகையான மெத்தட்ஸ் இருக்குது. இந்த மீட்டியர் அஸ்ட்ராய்டு இம்பேக்டில் மூணு வகையான ப்ரிவென்ஷன் மெத்தட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து கைனட்டிக் இம்பேக்டர்ஸ்னு சொல்கிறாங்க. கைனட்டிக் இம்பேக்டர்னால் என்ன? மூமெண்ட்டில் அந்த மெட்டீராய்ட் நம்மளை நோக்கி வரும்போதே பூமியிலேருந்து ஒரு மிசைலையோ இல்லை பூமியிலேருந்து ஒரு ஏதோ ஒரு ஆப்ஜெக்டையோ ஸ்பேஸ் கிராஃப்டை அனுப்பி அந்த அஸ்ட்ராய்டுடைய பாத்வேவை சேஞ்ச் பண்ணுறது கைனட்டிக் இம்பேக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது கிராவிட்டி டிராக்டர்ஸ், அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் கொஞ்சம் ப்ரீஃபாக பேச போகிறோம். மூணாவது எக்ஸ்ப்ளோசிவ்ஸ், அதாவது வெடிக்க வச்சு அதை மல்டிபிள் பீசஸாக சிதறடிக்கிறது. இதில் அந்த முதல் அந்த கைனட்டிக் இம்பேக்டர் அண்ட் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் நம்ம நிறைய படங்களில் பார்த்துருப்போம். இந்த கிராவிட்டி ட்ராக்ஷன் ஆர் கிராவிட்டி டிராக்டர் அப்படிங்கிற இந்த டிவைஸ் வந்து இட் ஸ்டில் ரிமைன்ஸ் ஹைபோதசிஸ். ஏன் ஹைபோதசிஸ்? ஏன்னா இது ஆக்சுவலாக அந்த மீட்டராய்டோட இல்லை அந்த அஸ்ட்ராய்டோட டைரக்ட் இம்பேக்டை ஏற்படுத்துறது கிடையாது, நேரடியாக அதை போய் மோதுறது கிடையாது. ஸ்பேஸில் ஒரு ஸ்பேஸ் கிராஃப்டை நிலைநிறுத்தி பூமியில் இருக்கக்கூடிய இல்லை அந்த நியர் எர்த் ரீஜனில் இருக்கக்கூடிய கிராவிட்டியில் சில சேஞ்சஸ் பண்ணுறதன் மூலமாக அங்கேருந்து வெகு தொலைவிலேருந்து அதிவேகமாக வரக்கூடிய ஒரு அஸ்ட்ராய்டை நம்மளால் திசை மாற்ற முடியும், டிஃப்ளெக்ஷன் சொல்கிறாங்க. ஸோ டிஃப்ளெக்ஷன் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இந்த கிராவிட்டி டிராக்டர். சிம்பிளி இந்த கிராவிட்டி டிராக்டருங்கிறது பாசிபிள் ஆணுச்சு அப்படின்னா ஸ்பேஸ் ஜங்கை கூட கிளியர் பண்ண முடியும். இப்போ இன்றைக்கி வந்து ஸ்பேஸ் கிராஃப்ட் டெக்னாலஜிங்கிறதோ சேட்டிலைட்ஸ் இல்லாமல் இங்கே ஒன்றுமே இல்லைங்கிறது ஆகிப்போச்சு. நம்மளுடைய எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன்ஸ் எல்லாமே டிபெண்ட்ஸ் அப்பான் நம்மளுடைய டெய்லி லைஃப் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் டெய்லி லிவிங்கே சேட்டிலைட்ஸ் நம்பி தான் இருக்குது. நம்ம என்ன தான் இல்லைன்னு சொன்னாலும் அதுதான் ஃபேக்ட். ஸோ இதை ஒரு டூலாக பயன்படுத்தி ஸ்பேஸ் ஜங்கை கூட கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒரு கூடுதலான ஒரு மகிழ்ச்சியான ஒரு தகவல் தான். இதெல்லாமே நம்ம பேசிகிட்ருக்கோம், ஓகே இதெல்லாம் எப்போ மெட்டீரியலைஸ் ஆகும், எப்படி நடக்கும் அப்படின்னா இப்போ தான் அது ஒரு ஹைபோதிசிஸாக டெவலப் பண்ணி ஓகே இதில் டிஸ்அட்வான்டேஜஸ் அதாவது கான்ஸை விட ப்ரோஸ் தான், அட்வான்டேஜஸ் தான் ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறத அப்ரூவ் பண்ணி இன்றைக்கி தான் அதை பற்றின ஒரு எக்யூப்மெண்ட் இல்லை ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்ட் பண்ணுறதுக்கான டீம் வந்து அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கிராவிட்டி டிராக்டர் அப்படின்னு கூகுள் பண்ணுங்கள். இது வேறு, கிராவிடேஷனல் லென்சிங் வேறு. ஸோ ஸ்பேஸில் நம்ம பார்க்கக்கூடிய அப்சர்வபிள் யூனிவர்ஸில் கிராவிட்டியை வளைக்கிறது மூலமாக நம்ம தூரத்தில் இருக்கக்கூடிய தொலைதூர பொருட்களை நம்ம பார்க்குறத நம்ம வந்து கிராவிடேஷன் லென்சிங்னு சொல்கிறோம். இப்போ நான் ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்தேன், மிஸ்டர் ஜிகே அவர் நம்மளுடைய ஒரு இன்ஸ்பிரேஷன் நம்ம சொல்லலாம், இன்ஸ்பிரேஷன் சொல்கிறத விட ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு ரோல் மாடல்னு நான் சொல்வேன். ரொம்ப மூடத்தனமான நம்பிக்கைகள்லாம் ரொம்ப ஈஸியாக சயின்ஸை வச்சு உடச்சிட்டு போகிற ஒரு நபர். அவர் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தார், ரொம்பவே அட்ரஸ் பண்ண வேண்டிய ஒரு ஏரியா அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஏன்னா ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட்டை வச்சு நீங்கள் ப்ரீ பிளான்ட், அதாவது
ஒரு ஆஸ்ட்ராய்டோ ஒரு விண்கல்லோ பூமியை தாக்க வருது அப்படின்னா அது தாக்குறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி தெரிஞ்சால் மட்டும்தான், ஒரு குறிப்பிட்ட ஒரு டைம் டியூரேஷனுக்கு முன்னாடி தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் அதுக்கான பிளானை டிவைஸ் பண்ணி அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பில்ட் பண்ணி அதுக்கான எல்லாத்தையுமே உங்களால் யோசிக்கிறதுக்கு அந்த நேரம் வேணும். இதுவே இப்போ இன்றைக்கி நைட்டு சடனாக ஒரு வானத்தில் நம்ம பார்க்குறோம், ஒரு செலஸ்டியல் ஈவெண்ட், சடனாக ஒரு நியர் எர்த் அட்மாஸ்ஃபியரில் ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. இப்போ நான் இன்றைக்கி பேசும்போது எல்லாமே கொஞ்சம் ஃபன்னியாகவும் ஹைப்போதெட்டிக்கலாகவும் இருக்கலாம். இப்போ நம்ம ஒரு சுனாமியவோ எர்த்துக்குவாக்கையோ எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுறோமோ அந்த மாதிரி ஒரு அஸ்ட்ராய்டு இம்பாக்டோ மீட்டியர் இம்பாக்டோ இன்னும் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. 2026ல 2029லலாம் வந்து பொட்டென்ஷியலி ஹெசார்டஸ் அஸ்ட்ராய்ட்ஸ் வந்து நம்மளை தாக்க போகுது அப்படின்லாம் சொல்லி கணிச்சிருக்காங்க. அது இல்லாமலும் போகலாம், தாக்குனா கூட நம்ம அட்மாஸ்ஃபியர்க்குள்ளே வரும்போது அது எரிஞ்சு போகலாம், அதெல்லாம் வந்து ஹைப்போதெசிஸ். ஆனால் ஆக்சிடென்டலாக நடக்கக்கூடிய விஷயங்களை, அதாவது எந்த விதமான முன்னறிவிப்பும் இன்றி எந்த விதமான எச்சரிக்கையும் இன்றி எல்லா உலகினுடைய சூப்பர் பவர்ஸில் இருக்கக்கூடிய எல்லா நாட்டினுடைய ஸ்பேஸ் ஏஜென்சிஸும் வந்து தவறவிட்ட சில விஷயங்களால் பூமி அழிஞ்சு போச்சுன்னா இயற்கையிலேயே சில பேர் ஃபிலாசபிக்கலாக பேசுவாங்க, அது இயற்கையில் நடந்துன்னு நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுன்னு. நம்ம அதை பற்றி பேசலை, நம்ம சயின்ஸ் பற்றி சயின்டிஃபிக்கலாக பேசுகிறோம். ஸோ அதனால் இதை தடுக்கிறதுக்கு நியோ ஷீல்டு அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு இருக்குது. நம்ம சொன்னோம் ஒரு ஒரு ரிசர்ச் டீம் இருக்குது, அமைப்புன்னு சொல்கிறத விட ஒரு ரிசர்ச் டீம் இருக்குது. இந்த கிராவிடேஷன் ட்ராக்டர்ஸை பயன்படுத்துறதன் மூலமாக இதை வந்து ரீசைக்கிளும் பண்ண முடியும், அதாவது ரீயூஸும் பண்ண முடியும். மிசைல்ஸ் மாதிரி இல்லாமல் நீங்கள் ஒரு இம்பேக்டை ஏற்படுத்தாமலே அந்த எந்த அந்த அந்த அஸ்ட்ராய்டு ஆர் விண்கல்லுடைய பாதையை கணித்து அது நியர் எர்த்துக்கு வரும்பொழுது அந்த இடத்துல இந்த ஸ்பேஸ் கிராஃப்டினுடைய சில மூமெண்ட்ஸ்னால், அதாவது டைரெக்டாக அந்த விண்கல்லோடையோ அந்த மெட்டீரியலோடையோ இது மோதாது, சில கிராவிடேஷனல் சேஞ்சஸ் பண்ணுறதன் மூலமாக அந்த வரக்கூடிய அந்த அஸ்ட்ராய்டினுடைய பாதையை டிஃப்ளெக்ட் பண்ணி கடல்லையோ இல்லை பூமியை விட்டு வெளியேவோ புஷ் பண்ணிட முடியும் அப்படிங்கிறத இந்த ஹைப்போதெசிஸ். இதை பற்றி எனக்கு தெரிஞ்சு தமிழில் யாரும் பேசினதா தெரியலை. மிஸ்டர் ஜிகேனுடைய வீடியோவில் அவர் ஒரு இனிஷியேட்டிவாக இதை சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா, இப்போது ரொம்ப நாளைக்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு அஸ்ட்ராய்டை நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ண முடியும், திடீர்னு அப்சர்டாக ஒரு எமர்ஜென்ட்டாக ஒரு மிஸ்ஹாப்பிங் நடந்ததுன்னா அப்போது அதை மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம டெக்னாலஜி இல்லை அப்படின்னு சொல்லி பேசியிருந்தார். அதை ஒரு மையப்புள்ளையாக வச்சுட்டு தான் நம்ம இதை பற்றி ஏதாவது ஹிண்ட்ஸ் கிடைக்குமான்னு தேடும்போது தான் இந்த கிராவிட்டி ட்ராக்டர்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நம்ம கம்யூனிட்டியில் உங்களுக்கே தெரியும், நம்ம அதிகம் பேரால் பேசப்படாத விஷயங்களை பேசுகிறோம். அது ஸ்ப்ரெட் ஆனிச்சுன்னா சந்தோஷம், ஆகலைனாலும் பரவாயில்ல, ஒரு நல்ல கண்டென்ட்டை கொடுத்தோங்கிற ஒரு திருப்தி இருக்குது. இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா கிராவிட்டி ட்ராக்டர்ஸ் அப்படின்னு கூகுள் பண்ணுங்கள். விக்கிபீடியாவில் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது, நாசாவுடைய அஃபிஷியல் வெப்சைட்ஸ்லையும் டீட்டெயில்ஸ் இருக்குது. இன்னொரு சிந்தனை தொழும் காணலில் சந்திப்போம். நன்றி.